வெல்கம் பேக் டு 50 கேமிங். ஸோ இன்றைக்கான விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம், ஸோ சூப்பரான ஒரு ஈவெண்ட்டாக தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓசியில் மேஜிக் கியூப், ஸோ எல்லாருக்குமே ஓசியில் மேஜிக் கியூப் தரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உண்மையிலேயே மேஜிக் கியூப் ஓசியில் கிடைக்குமா அப்படின்றது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட்டு ஒன்று கூட. ஸோ போன வீடியோ கூட கீழே கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால், அது போக நிறைய பேர் இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஓசியில் மேஜிக் கியூப் தரேன் அப்படின்றது வந்து காலங்காலமாக விடப்படுற ஒரு கோல் அப்படின்னு தான் சொல்லிட்டுருந்தோம். பட் இந்த வாட்டி கரீனா வந்து அந்த இப்போ கூட அந்த இன்குபேட்டரில் ப்ளூ பிரிண்ட் விடுறேன் அப்படி சொல்லி ஒரு ஓல் விட்டாங்க. அது வந்து வெறித்தனமான ஓல். ஸோ அந்த ஓல் வந்து யாருமே நம்பலை. ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் ரொம்ப நம்பிட்டோம். ஸோ நம்பிட்டு விளையாண்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு வெறித்தனமான ஓல், யாருக்குமே மேஜிக் கியூப் கொடுக்கல. ஸோ அதாவது யாருக்குமே இன்குபேட்டர் ப்ளூ பிரிண்ட் கொடுக்கல. நான் விசாரித்த வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கெல்லாம் சொன்னாங்க. ஸோ யாருக்குமே கொடுக்கல. ஸோ உண்மையிலே கருணா வந்து அந்த ஈவெண்ட்டில் நம்மளை ஏன் அப்படி ஏமாத்தினாங்க அப்படின்னு தெரில. ஸோ நான் உடனே சேர்றா போச்சு அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி சந்திரன் கேம்குள்ளே லாகின் பண்ணேன். அதாவது நேச்சு சந்திரம், அதாவது லாகின் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா நமக்கு வந்து இதாகுது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்குபேட்டரில் வந்து அதாவது மேஜிக் கியூப் வந்து ஃப்ரீயாக தரோம் அப்படிங்கிற மாதிரி ஈவெண்ட் வருது. ஸோ இது எப்படா உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீ உண்மையிலே தராங்கடா அப்படின்னாங்க. நான் உடனே அதெல்லாம் இருக்காதுடா, மேட்ச் முடிஞ்சு வரும்போது தருவான், அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 10,000 இல்லை 10,000 ஒருத்தர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா என்ன வாசிச்சு பாடுறா அப்படின்னாங்க. நான் வாசிச்சு பார்த்தேன், ஷாக் ஆகிட்டேன். ஸோ நான் ஷாக் ஆன மாதிரி நீங்களும் ஷாக் ஆகணுமா இல்லையா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் அப் ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ இதை பற்றி பேசலாம். ஸோ டாப் அப் பண்ணி இந்த ஆட்டோ ஸ்கின் எடுத்தவங்கள பற்றி கேட்குறேன். ஸோ ஆட்டோ ஸ்கின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு டைமண்ட் தானே, அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இந்த வாரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடப்போகுது. ஸோ இது என்ன ஈவெண்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்கின் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இந்த ஃபோட்டோ தான். ஸோ இந்த ஸ்கின்னு தான் வரப்போகுது ஸோ தீபாவளி ஸ்பின்னுக்கு. ஸோ தீபாவளி ஸ்பின் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. அந்த காஸ்ட்யூம் ரொம்ப சூப்பரான காஸ்ட்யூம் தான். ஸோ இந்த காஸ்ட்யூம் எத்தனை பேருக்கு வேணும், அதாவது எத்தனை பேர் ஸ்பின் பண்ண ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் அப் ப்ரோமோ ஃபார் ஃபைண்டிங் டைனோ. ஸோ டைனோசரை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கேம்குள்ளே இருக்குமா என்ன மாதிரி அப்படின்னு தெரில. ஸோ எல்லாம் ஸ்பின் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம். அது வந்து கரீனா எடுக்கிற முடிவு தான். ஸோ ஃப்ரீ மேஜிக் கியூப் இதை பற்றி தான் மெயினாக பேசணும். ஸோ இது வந்து நம்ம நியூஸில் போய் பார்த்தா இதோட கொஞ்சம் கூடுதலான டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பீக் டே செலிப்ரேஷன் அப்படின்றது ஒரு ஈவெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ முதல்ல டுக் டுக்னா ஆட்டோ தான். ஸோ தீபாவளி டுக் டுக் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 அக்டோபர் அதாவது தீபாவளி அன்னைக்கு பிகில் படம் பார்க்க போகிறீங்களோ கைதி படம் பார்க்குறீங்களோ அது முக்கியம் இல்லை. ஸோ மறக்காமல் நீங்கள் கேமுக்குள்ள லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஓசியில் மேஜிக் கியூப் அவ்வளோதான். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நீங்கள் கேம் விளையாண்டா போதும், அதை படித்து பாருங்கள். ஸோ 1 to 3 15 நீங்கள் கேம் விளையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேஜிக் கியூப் கிடைக்கும். ஸோ இது வந்து அடித்து எங்கனாலும் நான் சொல்லுவேன். ஸோ அதில் போட்டிருக்கதே பாருங்களேன், கரீனா காரனே தெளிவாக போட்டிருக்கான். ஸோ கேரண்டீட் மேஜிக் கியூப். ஸோ அக்யூமிலேட்டி 15 ஆஃப் ப்ளே டைம் அண்ட் கிளைம மேஜிக் கியூப். ஸோ 15 நீங்கள் 1 to 3 தீபாவளி அன்னைக்கு விளையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேஜிக் கியூப் கிடைக்கும். ஸோ படம் பார்த்துட்டு இருந்தீங்க, அதாவது 1.5 வச்சு 2.5 இல்லைனா 11.5 போய் படம் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக கேமுக்குள்ளே லாகின் பண்ணி 15 கேமுக்குள்ளே மட்டும் போயிருங்க. ஸோ கேமுக்குள்ளே போய் 15 விளையாண்டிங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி தீபாவளி அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, தீபாவளி டைனோ ஸ்கின் கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் வந்து ஃபைண்டிங் டைனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ அதான் புதுசாக ஃபைண்டிங் டைனோ ஒரு மோட் வரப்போகுது. அந்த மோடில் நீங்கள் வந்து டைனோசரோட ஸ்கின் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த டைனோ ஸ்கின் இருந்தால் சாப்பிடுன்னு உங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ 27 நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஓப்ஸ் அப்படி சொல்லி ஒரு பண்டில். ஸோ அந்த பண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அந்த ஸ்பேஸ் ஓப்ஸ் பண்டிலோட ஹெட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ராக்கெட் டோக்கன் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அது எதுவும் தனி மோடாக என்னங்கிறது தெரில. ஸோ நீங்கள் அது விளையாண்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டோக்கன் தரும். அந்த டோக்கன் வந்து நீங்கள் ஸ்பேஸ் ஆஃப்ஸ் பாடியும் சும்மா எடுத்துக்கலாம். பேண்ட் இருக்குல்ல, பேண்ட் வந்து எப்படி அப்படின்னு பிக்ஹெட் மோட், அதாவது 24 அக்டோபர்லேருந்து வரும். அதாவது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வியாழக்கிழமை. ஸோ 24 அக்டோபர்லேருந்து உங்களுக்கு பிக்ஹெட் மோட் வரும். அந்த பிக்ஹெட் மோட் விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஆஃப்ஸ் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 100% மேட்ச் ரிவார்ட்ஸ். நீங்கள் 27 என்ன விளையாண்டாலும் உங்களுக்கு வந்து அந்த கிரேட் ஆஃப் லைட்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து நிறைய பண்டில்ஸ் ஆகும், காஸ்ட்யூம்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கரீனா வந்து ப்ளூ பிரிண்ட் ஈவெண்ட்டில் பண்ண தப்பு திரும்ப பண்ண மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து பெர்மனெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க ஒரு மேஜிக் கியூப். ஸோ மேஜிக் கியூப்பே எனக்கு கிடைக்கல ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாருக்குமே. ஒரு இது வந்து ஒரு சூப்பரான ஆஃபர். ஸோ இந்த ஆஃபரை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணும். ஸோ தீபாவளி கிரேட்னா பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கு வந்து பண்டில்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு இதுதான் கிடச்சிது, பிரச்சனை இல்லை. ஸோ இருக்கிற ஒரு மேஜிக் கியூப் இன்னொரு மேஜிக் கியூப் வந்துச்சுன்னா ரெண்டு மேஜிக் கியூப் போயிடும். ஸோ உங்கள்கிட்ட எத்தனை மேஜிக் கியூப் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தருக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள் போதும். ஸோ அப்படியே எல்லோரும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அனாலிட்டிக்ஸில் என்னோடய வீடியோ கொஞ்சம் முன்னாடி போய் எனக்கு கொஞ்சம் வியூஸ் நிறைய கிடைக்கும்.
ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. எங்கேயாவது